சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான பொட்டிட்டோ பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது நல்லா ஹீட்டான உடனே அதில் நம்ம எப்பயும் சேர்க்குற பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அது நல்லா பொரிஞ்சதும் அதில் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2, அதையும் நல்லா சேர்த்துட்டு கருகிடாமல் அதை வதக்கி விட்டுக்கணும். அது வதங்கும் போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 1 போதும், அதனால சேர்த்துருக்கேன், 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் எல்லாம் செவந்து வந்த உடனே அதில் 1 தக்காளி, அது நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 2, 1.5 கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் நல்லா தண்ணி வற்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கழுவின தண்ணியில் இருக்குல்ல, அதில் ட்ரை ஆகிற அளவுக்கு 1-2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறமா 15-20 நிமிஷம் ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா உடஞ்சிடாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் எல்லாம் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணின்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப கரெக்டான அளவு. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு 1-2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஸ்டீம்லாம் இறங்கிடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கிறது. அந்த ரைஸ் வந்து வளைஞ்சு வளைஞ்சு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதான் பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்திருக்கிறதுக்கு அர்த்தம். நல்லா உடஞ்சிடாத அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துருங்க. சூப்பரான பொட்டேட்டோ பீஸ் புலாவ் ரெடியாக இருக்குது. இது ஸ்கூல் லஞ்சுக்கு பசங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.